வணக்கம் நண்பர்களே, உங்கள்ட்ட பேசிக்கொண்டிருப்பது உங்கள் நவகிரக மித்திரன் செல்வம். இன்று ஒரு ஜோதிட தகவலை நாம பார்க்கலாம். இன்றைக்கு நாம பார்க்க இருக்கிறது, இந்த நேர்மையான வழியில ஏராளமான செல்வங்கள் வந்து யார் சேர்ப்பாங்க அப்படிங்கறத பத்தி நாம இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய காலகட்டத்தில் ஒரு மனிதனை சமூகத்திலும் சரி சொந்தங்களும் சரி அவனை வந்து பொருளாதார ரீதியாக தான் அவனை பார்க்குறாங்க. அந்த பொருளாதாரம் இருக்கிறத பொறுத்து தான் அவனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, பதவி, அந்தஸ்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த மக்கள் பார்க்குறதே என்னன்னாக்கா, அவன் ஒரு செல்வந்தனா அப்படின்னாக்கா கண்ணை மூடிக்கிட்டு அவங்கள ஏதோ ஒரு வகையில் ஆதரிக்கிறாங்க அல்லது மேலே தூக்குறாங்க, இப்படி என்ன வேணாலும் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்லலாம். அதனால தான் ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறாங்க, தானும் வந்து நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சம்பாதிச்சு தன் சமூகத்திலேயோ இல்லை இந்த சொசைட்டிலேயோ நல்ல பேரும் புகழ் வாங்கணும், மேலே வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு 30 வருஷத்துக்குலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க, ஆமாம் நீ ஒரு பெரிய டாடா பில்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய காலகட்டத்தில் என்ன சொல்லுவாங்க, ஆமாம் இவர் பெரிய பில்கேட்ஸு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறாங்கனாக்கா, இந்த பொருளாதாரத்தை வச்சு தான் அவங்க வந்து அவங்க ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்குறாங்க. இதனால தான் நம்மளோட முன்னோர்கள் சொன்னாங்களோ என்னமோ தெரியல, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அப்போ அந்த பொருளாதாரத்தை நோக்கி எல்லாருமே பயணம் செய்கிறாங்க. அதாவது வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த பணம் சேர்ப்பதில் வந்து ஒரு குறிக்கோளாக இருக்கிறாங்க. ஏன்னாக்கா இந்த சமூகம் வந்து பணம் அந்த பொருளாதாரத்தை வச்சு தான் அவங்கள வந்து ஒரு இடம் போடுறாங்க, ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இது வந்து நாம் வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. பொருளாதாரம் இல்லைன்னா அன்னைக்கு வாழ முடியாது, யாரும் மதிக்கவும் மாட்டாங்க. அப்போது இந்த பொருளாதாரத்தை எப்படி கிடைக்குது, எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலர் வந்து எனக்கு பொருளாதாரம் தேவைதான், அதே நேரத்தில் நான் நேர்மையாக தான் போவேன், குறுக்கு வழியெல்லாம் சம்பாதிக்க மாட்டேன், நான் வந்து கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல, நான் வந்து நேர்மையாக சென்று நேர் வழியில் தான் சம்பாதிச்சு பெரிய ஆளாக வருவேன், நிறைய செல்வங்களை சேர்ப்பேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு ரகம். இன்னொரு ரகம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, எனக்கு பொருளாதாரம் வேணும், பணமும் வேணும், ஆனால் நான் சீக்கிரமாக முன்னுக்கு வரணும், சீக்கிரமாக பணத்தை சேர்க்கணும், அதுக்கு நான் எந்த வழியில் போனாலும் பரவாயில்ல, ஆனால் நான் வந்து சீக்கிரமாக பணக்காரனாகணும், நிறைய பணம் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு ரகம் இருக்கிறாங்க. இப்போ இந்த நேர்மையாக பணம் சம்பாதிக்கிறவங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த லக்னம் இருக்கு இல்லைங்களா, லக்னத்துக்கு 2வது இடம் தான் வந்து பணம் வர்றதை வந்து குறிக்கக்கூடிய இடம். அப்போ அந்த இடம் வந்து நன்றாக இருக்கணும். அந்த 2வது இடத்தை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா, லக்னத்திற்கு கேந்திர திரிகோணங்கள் என்று சொல்லக்கூடிய லக்னமோ 4வது இடம், 7வது இடம், 10வது இடம் இந்த இடங்கள்ல இருந்தாலும், அல்லது 2வது இடத்துல இருந்தாலும், அல்லது 11வது இடத்தில் இருந்தாலும், அதே போல எந்த ஒரு லக்னத்துக்கும் பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9வது இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த பாக்யாதிபதி அந்த 2வது இடத்துல இருக்கணும் அல்லது பார்க்கணும். 11வது இடம் வந்து லாபஸ்தானம், லக்னத்திற்கு 11வது இடம் வந்து லாபஸ்தானம். நம்ம என்ன செஞ்சாலும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபத்தை அந்த 11வது இடம் தான் சொல்லக்கூடியது. அப்போ அந்த 11வது இடத்ததிபதி, அந்த லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய 11வது இடத்ததிபதி இந்த 2வது இடத்துல இருக்கலாம் அல்லது 2வது இடத்தை பார்க்கலாம். இப்போ இந்த விதியை நல்லா பாருங்கள், இந்த 2வது இடத்ததிபதி கேந்திர திரிகோணங்களில் இருந்து அல்லது 2லேயோ இல்லை 11வது இடத்துலேயே இருந்து இந்த 9வது இடத்ததிபதியும் 11வது இடத்ததிபதியும் 2வது இடத்துல இருந்தாலும் அல்லது இவர்கள் இருவரும் சேர்ந்து 2வது இடத்தை பார்த்தாலும், இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னாக்கா நேர்மையான வழியில் நேர்மையாக சென்று அதிக செல்வங்களை சேர்ப்பான், நிறைய பணம் வந்து இந்த ஜாதகனுக்கு சேரும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க இது நேர்மையாக சம்பாதிக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட அமைப்பு. இப்போ இதுவே வந்து எதிர்மறையாக, அதாவது நான் எப்படி போனாலும் பரவாயில்ல, ஆனால் சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், குறுக்கு வழியில் போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி அமைப்பு இருக்கும்னாக்கா, இப்போ நாம் சொன்ன பாருங்கள், இந்த அமைப்பு இருந்து அதாவது 2வது இடத்ததிபதி லக்னத்திற்கு கேந்திர திரிகோணங்களில் இருந்தாலோ அல்லது 2வது இடம் அல்லது 11வது இடத்துல இருந்துட்டு இந்த 2வது இடத்துல 9 குடையவரும் 11 குடையும் சேர்ந்து இருந்து அவர்களோடு 6 குடையவரோ 8 குடையவரோ 12வது இடத்ததிபதியோ இவங்கள் சேர்க்கப்பட்டிருந்தாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, இவங்களும் சம்பாதிப்பாங்க, பணம் நிறைய வரும், அதே நேரத்தில் இவங்க வந்து நேர்மையான வழியில் சென்று சம்பாதிக்க மாட்டாங்க, குறுக்கு வழியை கைப்பற்றுவாங்க. இந்த குறுக்கு வழியில் போய் சீக்கிரமாக நிறைய பணங்களை சேர்த்துருவாங்க. அதே வேளையில் இவங்க எந்த அளவுக்கு குறுக்கு வழியில் போய் நிறைய சம்பாதிச்சு செல்வங்களை சேர்க்குறாங்களோ
அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த ஆறு கூடியவரோ இல்லை எட்டு கூடியவரோ இந்த பன்னிரெண்டு கூடியவரோ தசாபதி வரும்போது கோச்சாரங்கள் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கும்போது அவங்க சம்பாதிச்ச எல்லாமே அப்படியே கை நழுவி போயிடும். அப்போது இந்த நேர்மையாக சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் அந்த செல்வம் வந்து நீண்ட நாளைக்கு இருக்கும், பெயர் புகழ் எல்லாமும் இருக்கும். இந்த நேர்மையான வழியில் அந்த சம்பாதிக்கிறவங்க தான் அதிக செல்வங்களை பெற்று நீண்ட நாட்கள் வாழ்வாங்கன்னா அது மிக இல்லை. இப்போ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதபடியாகவும் புரிஞ்சிருக்க முடியும் இருக்குன்னு என்று நம்புகிறேன். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கும் நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நல்ல தொடர் பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நவகிரகமித்திரன் செல்வம். வணக்கம்.